ஜஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் சூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, திருமலையில் தீயுடன் சம்பந்தர் சங்கமம். தமிழினத்தின் பெருந்தலைவரான ரா சம்பந்தனின் திருவுடல் திருவோணமலை இந்து மயானத்தில் நேற்று மாலை தீயுடன் சங்கமமானது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி இரவு பெருந்தலைவர் சம்பந்தன் கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது திருவுடல் கொழும்பில் உள்ள மலர்ச்சாலை, நாடாளுமன்றம், ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா அரங்கு என்பவற்றில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் விமானம் மூலம் திருவோணமலைக்கு 4ஆம் தேதி வியாழக்கிழமை எடுத்துச் செல்லப்பட்டிருந்தது. திருவோணமலையில் உள்ள பெருந்தலைவர் சம்பந்தனின் இல்லத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அவரது திருவுடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் பெருமளவானோர் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் பெருந்தலைவர் சம்பந்தனின் இறுதிக்கிரிகைகள் அவரது இல்லத்தில் நடைபெற்றன. இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை, ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல, ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு, மோடி துணையிருப்பார், சம்பந்தரின் இறுதி அஞ்சலியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிப்பு. தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என முழு வீச்சுடன் செயலாற்றிய மாமனிதர் சம்பந்தன் ஐயாவின் இறுதி அஞ்சலியில் நான் பங்கேற்றுள்ளமை அவரின் செயலுறுதியில் இந்தியா வைத்துள்ள நேசிப்பின் அடையாளமே. சம்பந்தன் ஐயாவின் நோக்கம் நிறைவேற தொடர்ந்தும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் மக்களோடு உடனிருப்பார். இவ்வாறு பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பெருந்தலைவர் ரா சம்பந்தனின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் இந்தியாவில் இருந்து வருகிறந்த அண்ணாமலையும் பங்கேற்றிருந்தார். அங்கு அவர் அஞ்சலி உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சம்பந்தன் ஐயா தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ற விடயத்தை அடைவதையே தனது வாழ்வின் பிரதான லட்சியமாக கொண்டிருந்தார். அந்த நோக்கம் இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை. அதற்கு பாரத பிரதமர் மோடியும் பாரதிய ஜனதா கட்சியினரும் எப்பொழுதும் தமிழ் மக்களுக்கு துணை நிற்பார்கள் என இந்த இடத்தில் உறுதி கூறுகின்றேன். தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு சம்பந்தன் ஐயாவை நேசிக்கின்றார்கள், மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கின்றார்கள் என்பதற்கு சாட்சியாகவே நான் இங்கு நின்று கொண்டிருக்கின்றேன். தமிழ் அரசியல் தலைமைகள் ஒற்றுமையாக சம்பந்தன் ஐயா விட்டு சென்ற பணியை பிணைப்புடன் நிறைவேற்றி காட்ட வேண்டும். அதுவே அவர் இறுதியாக சொல்லி சென்றுள்ள செய்தியாக நான் பார்க்கின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரச உத்தியோகத்தர்கள் சுகவீன போராட்டம், இன்றும் நாளையும் நாடே முடங்கும். அரச ஊழியர்களுக்கான வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வடக்கு மாகாணம் உள்ளிட்ட நாடளாவிய ரீதியில் அரச உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்கங்கள் அனைத்தும் இன்றும் நாளையும் சுகவீன போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளன. இதனால் இன்றும் நாளையும் நாட்டில் உள்ள சகல அரச திணைக்களங்களின் பணிகளும் முற்றாக முடங்க உள்ளன. தபால் திணைக்கள ஊழியர்களும் இந்த சுகவீன போராட்டத்தில் இணைய உள்ளதால் இரு நாள்களும் தபால் விநியோக பணிகளும் பாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த போராட்டத்தில் வடக்கு மாநிலத்தில் உள்ள முகாமைத்துவ உதவியாளர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஆகியோர் அங்கம் வகிக்கும் தொழிற்சங்கங்களும் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலுக்கே ஆதரவு, பிரமுன அறிவிப்பு. நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்கான உங்கள் பயணம் தொடரும் வரை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் ஆதரவும் தொடரும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் அந்த கட்சியின் ஸ்தாபக தலைவரான பசில் ராஜபக்ச உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபய குணவர்த்தனவின் 27 ஆண்டுகால அரசியல் பயணத்தை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகளின் தொகுப்பு நூலாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பசில் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு, ஜனாதிபதி அவர்களே, அச்சம் காரணமாகவோ அல்லது கடன் காரணமாகவோ நாம் உங்களுக்கு ஆதரவு வழங்கவில்லை. எமக்கு அச்சமும் இல்லை, கடனும் இல்லை என்பதை கூறி வைக்க விரும்புகின்றோம். எமது கட்சியின் தவிசாளர் எம்மை விட்டு சென்றபோதும் அந்த சூழ்நிலையில் நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஆளுமை உங்களுக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையிலேயே ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானித்தோம். நாடு மற்றும் நாட்டு மக்களின் நலன் கருதியே அந்த முடிவு எடுக்கப்பட்டது. எனவே நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கும் வரை கட்சி என்ற அடிப்படையில் உங்களுக்கு முழு ஆதரவையும் வழங்குவோம், அதனை உறுதிப்படுத்துகின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக,
சாவகச்சேரி மருத்துவமனைக்கு முன்பாக இன்று கண்டன போராட்டம். ஆதரவாக பூரண கடையடைப்பு. தென்மராட்சி சமூக பொது அமைப்புகளின் ஒன்றியம் அறிவிப்பு. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் மீள் எழுச்சிக்காக ஒன்றிணைவோம் என்ற துணைப்பொருளில் இன்று திங்கட்கிழமை தென்மராட்சி பூராகவும் பூரண கடையடைப்பு போராட்டம் நடைபெறவுள்ளது. சாவகச்சேரி ஆதார மருத்துவமனைக்கு முன்பாக இன்று இடம்பெறவுள்ள கண்டன எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் வகையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று தென்மராட்சி சமூக பொது அமைப்புகளின் ஒன்றியம் அறிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மொட்டுடன் பயணிப்பு, ரணில் சுற்றுகிறார் பூ. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியுடன் நான் இணையப்போவதில்லை, எனினும் நாட்டுக்காக பிரதான கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ரோஹித அபே குணவர்த்தனவின் நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். நானும் மஹிந்தவும் இரு அணிகளில் இருந்தோம், ஒன்றாக இணையவில்லை, எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு அரசியலிலேயே ஈடுபட்டோம். மஹிந்த ராஜபக்ச பதவி விலகிய பின்னர் பிரதமர் பதவியை சஜித் பிரேமதாச பொறுப்பேற்கவில்லை, அன்புகுமார் தேசநாயகவும் காணாமற் போய்விட்டால், நாடு விழும் சமயங்களில் இணைந்து செயற்பட வேண்டிய பொறுப்பு பிரதான கட்சிகளுக்கு உள்ளது. அரசியலில் நாம் மோதிக்கொண்டிருந்தாலும் ஒரு கட்சி தோல்வியடைந்தால் மற்றைய கட்சிக்கு ஜனநாயக முறைப்படி ஆட்சி கையளிக்கப்பட்டு வந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சி எனக்கு ஆதரவு வழங்கியது. மொட்டு கட்சியின் ஆதரவை பெறாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? டாலர் 450 ரூபாவையும் தாண்டியிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சாவகச்சேரி வைத்தியசாலையில் பரபரப்பு, இரவோடு இரவாக வைத்தியர் அர்ச்சுனாவை கை செய்ய போலீசார் முனைப்பு, திரண்டனர் பொதுமக்கள், குவிந்தனர் போலீசார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவை நேற்று இரவோடு இரவாக விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் செல்ல முற்பட்டதால் வைத்தியசாலை வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சராக நியமிக்கப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா கடந்த சில நாட்களாக தனது முகநூலில் வைத்தியசாலையின் குறைபாடுகளை பதிவேற்றம் செய்திருந்தார். இவ்விவகாரம் வடக்குமான சுகாதார திணைக்கள மன்றத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு அவருக்கான இடமாற்ற கடிதத்துடன் வடக்குமான சுகாதார பணிப்பாளர் மருத்துவர் டி பத்திரன போலீஸ் பாதுகாப்புடன் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்றார். எனினும் இது அலுவலக நேரம் அல்ல என்றும் கடிதம் தனி சிங்களத்தில் இருப்பதாலும் அதனை ஏற்க முடியாதென வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்தார். இதனையடுத்து மாகாண பணிப்பாளர் வைத்தியர் அர்ச்சுனா தன்னுடன் கடும் தொனியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சாவகச்சேரி போலீஸில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தார். இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் வைத்தியர் அர்ச்சுனாவை விசாரணைக்கு வருமாறு அழைத்தனர். எனினும் பதில் வைத்தியர் இல்லாமல் தன்னால் போலீஸ் நிலையத்துக்கு வர முடியாதென அவர் மறுத்தார். இதனையடுத்து மாகாண பணிப்பாளர் பதில் வைத்தியர் ஒருவரை சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க குறித்த நிலைமை சாவகச்சேரி பகுதியெங்கும் பரவ இரவோடிரவாக நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கூடி அர்ச்சுனாவை போலீசார் அழைத்துச் செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனால் அப்பகுதி எங்கும் பரபரப்பான சூழல் நிலவியது. இச்செய்தி அச்சுக்கு போகும் வரை சாவகச்சேரி வைத்தியசாலையில் போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதுடன் பொதுமக்களும் திரண்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சம்பள அதிகரிப்பால் வரிச்சுமை உயரும், அமைச்சர் பந்துல சுட்டிக்காட்டு. தொடர்ச்சியாக சம்பள அதிகரிப்பினை வழங்குவதனூடாக மக்களின் வரிச்சுமை அதிகரித்து செல்வதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள முடியுமானால் நிச்சயமாக நாம் அதனை பெற்றுக் கொடுப்போம். மக்களின் வரிப்பணத்திலேயே சம்பளம் வழங்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக சம்பள அதிகரிப்பினை வழங்குவதன் ஊடாக மக்களின் வரிச்சுமை அதிகரித்து செல்கின்றது. நாட்டின் வரிப்பணம் முழுவதனையும் சம்பளம் வழங்குவதற்காக செலவிட முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, இன்று போராட்டத்தில் குதிக்கும் 200 தொழிற்சங்கங்கள். நாடளாவிய ரீதியில் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்று திங்கட்கிழமை மற்றும் நாளை செவ்வாய்க்கிழமை ஆகிய இரு தினங்களில் சுகயின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளன. அதன்படி கிராம உத்தியோகத்தர்கள், நில அளவையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட அரசுறையில் உள்ள 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இன்னும் 10 நாட்களில் தேர்தலுக்கான தேதி வெளிவரும், தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு.
அடுத்த 10 நாட்களில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான தேதியை அறிவிக்கும் அதிகாரம் எமக்கு கிடைக்கவுள்ளது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அரசியலமைப்பின் பிரகாரம் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 வரையிலான காலப்பகுதியில் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் உள்ளது என்பதை ஏற்கனவே அறிவித்துள்ளோம். அடுத்த 10 நாட்களில் அதாவது ஜூலை 17 முதல் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான தேதியை அறிவிக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கின்றது. இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக 2024 வாக்காளர் எடாப்பு பயன்படுத்தப்பட உள்ளது. இதற்கான பணிகள் முழுமையடைந்துள்ளன. அடுத்து வரும் சில நாட்களில் மாவட்ட ரீதியில் அவை காட்சிப்படுத்தப்பட உள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தலை பிற்போட அனுமதிக்க மாட்டோம், இலங்கை சட்டத்தண்ணிகள் சங்கம் எச்சரிக்கை. பொதுமக்களின் ஜனநாயக அடிப்படை உரிமையான வாக்களிக்கும் உரிமையை மறுதளிக்கும் வகையில் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதை அனுமதிக்கவே முடியாது என்று இலங்கை சட்டத்தண்ணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தண்ணி கௌசல்ய நவரட்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவுக்கு எதிராக இலங்கை சட்டத்தண்ணிகள் சங்கமும் உயர்நீதிமன்றில் ஆஜராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி வர்த்தகரான சமிந்திர தயான் லெனவே என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு இன்று திங்கட்கிழமை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ள நிலையில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரப் பத்திரிகைகளில் அந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, போலீஸ் அதிகாரமின்றி அதிகார பகிர்வுக்கு தயார், பிரதான கட்சிகளுடன் கலந்துரையாடி வருகின்றோம், சம்பந்தனின் இறுதி நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு. மறைந்த ஆர் சம்பந்தன் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக மாத்திரமன்றி ஒட்டுமொத்த இலங்கை மக்களின் உரிமைகளுக்காகவும் முன்னின்ற தலைவர் என்றும், சம்பந்தனும் தானும் எப்போதும் பிரிக்கப்படாத இலங்கைக்காக தம்மை அர்ப்பணித்தவர்கள் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஆர் சம்பந்தனுடன் உடன்பாட்டுடன் முன்னோக்கி கொண்டு வந்த அந்த கலந்துரையாடல்களை வெற்றிகரமாக நிறைவு செய்ய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் அன்னாரது இல்லத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற சம்பந்தனின் இறுதிக் கிரியையில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மறைந்த ரா சம்பந்தனின் இறுதிக் கிரியையில் நேற்று பிற்பகல் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சித் தலைவர்கள் உட்பட பெருந்திரளான மக்களின் பங்கேற்புடன் இடம்பெற்றது. ஆர் சம்பந்தனின் மரணம் தொடர்பில் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த ஜனாதிபதி அவரது மறைவு நீண்டகால நண்பரின் இழப்பு எனவும் குறிப்பிட்டார். ஆர் சம்பந்தன் எப்பொழுதும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதாக தெரிவித்த ஜனாதிபதி, தேசிய காணி ஆணைக்குழுவின் விரைவு தற்போது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும், சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு வனவள திணைக்களத்துடன் இருக்கும் பிரச்சனைகளை சட்டரீதியாக தீர்க்க ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவராக ஆர் சம்பந்தனின் பங்களிப்பை பாராட்டிய ஜனாதிபதி, எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு மாற்று பிரதமர் என்று குறிப்பிட்டதுடன், ஆர் சம்பந்தன் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை மாத்திரமன்றி ஒட்டுமொத்த இலங்கை மக்களின் பிரச்சனைகளை முன்வைத்து உண்மையான எதிர்க்கட்சித் தலைவரின் பண்புகளை வெளிப்படுத்தியதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இந்தியாவின் முழுமையான ஒத்துழைப்பு மிக அவசியம், அதில் சம்பந்தன் ஆத்மார்த்தமான அளவில் உறுதியாக இருந்தார், சுமந்திரன் தெரிவிப்பு. இந்தியாவின் முழுமையான ஒத்துழைப்பு அவசியம் என்பதிலும் சம்பந்தன் ஆத்மார்த்தமான அளவில் உறுதியாக இருந்தார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்தார். திருகோணமலையில் நேற்று இடம்பெற்ற மறைந்த ரா சம்பந்தனின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் அஞ்சலி உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு இறுதியாக வருகை தந்திருந்த போது அவருடனான சந்திப்பில் சம்பந்தன் பங்கேற்பதற்கு தயாராக இருந்தார். அச்சமயத்தில் ஜெய்சங்கருடனான சந்திப்புக்கு முன்னே நாள் சம்பந்தனின் அறையிலிருந்து சத்தம் பெறுவதை கேட்டு அவரது பிள்ளைகள் அங்கு சென்றபோது ஜெய்சங்கருடன் பேச வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக ஒத்திகை பார்த்து கொண்டிருந்ததை கண்டுள்ளனர். அந்தளவுக்கு சம்பந்தன் அனைத்து விடயங்களிலும் அர்ப்பணிப்புடன் காணப்பட்டார். அத்தோடு இந்தியாவின் முழுமையான ஒத்துழைப்பு அவசியம் என்பதிலும் சம்பந்தன் ஆத்மார்த்தமான அளவில் உறுதியாக இருந்தார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக,
பிரபாகரனால் பெற முடியாததை சம்பந்தன் பெற முயற்சிப்பதாக பிரச்சாரம் செய்தனர். தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோகணேசன் தெரிவிப்பு. பிரபாகரன் ஆயுதத்தினால் பெற முடியாத விடயத்தினை சம்பந்தன் பேச்சுவார்த்தை ஊடாக பெற பார்க்கின்றார் என்று சிங்கள தலைவர்கள் தவறாக பிரச்சாரம் செய்தார்கள், பொய்யுரைத்தார்கள். அந்த நிலைமை இன்னமும் மாறவில்லை என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். திருவோணமலையில் நேற்று நடைபெற்ற மறைந்த ரா சம்பந்தனின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் அஞ்சலி உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கவர் மேலும் கூறுகையில், முதலில் சம்பந்தனின் மறைவுக்காக எமது ஆழ்ந்த இரங்கல்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். சம்பந்தனுக்கும் எனக்கும் நிறைய உரையாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. சம்பந்தன் புதிய அரசியலமைப்பினூடாக நாட்டில் தீர்வினை எட்டுவதற்காக முயற்சித்தார். நல்லாட்சி காலத்தில் அவர் அதனை முன்னெடுத்தார். அதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அப்போது பிரதமராக இருந்தபோது வழிகாட்டல் குழுவில் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, அண்ணன் சம்பந்தன் மீது முஸ்லீம்கள் கொண்டிருந்த வாஞ்சை மிகவும் பெரியது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரபு ககீம் தெரிவிப்பு. முஸ்லீம்கள் அண்ணன் சம்பந்தன் மீது கொண்டிருக்கின்ற வாஞ்சை அளவிட முடியாதது. முஸ்லீம்களையும் அரவணைத்த ஒரு தீர்வு வடக்கு கிழக்கில் வர வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் ரபு ககீம் தெரிவித்தார். திருவோணமலையில் நேற்று நடைபெற்ற மறைந்த ரா சம்பந்தனின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் அஞ்சலி உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் கூறுகையில், தமிழ் மக்களின் தானை தளபதி சம்பந்தன் மூத்த அண்ணனாக வழிகாட்டியாக பாராளுமன்றத்திலும் வெளியிலும் தமிழ் தேசிய பரப்பின் ஆலமரமாக இன விடுதலைக்காக சிம்மன சொப்பனமாக ஒலித்த குரல் நித்தியமாக ஓய்ந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.